எல்லோருக்கும் வணக்கம். ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமை நம்ம பார்க்க போகிற கோயில் என்ன கோயில்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். மதுரைன்னு சொன்னாலே எல்லாத்துக்கும் ஞாபகம் வர மொதல் இடம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். மீனாட்சி அம்மன் கோயில் குலசேகர பாண்டிய மன்னனால் கட்டப்பட்டது. மொத்தம் 14 கோபுரங்கள் இருக்குது. அதில் தெற்கு கோபுரம் இருக்கிறதுல ஹைட்டாக இருக்குது, 170 அடி ஹைட்டுங்க. கோவிலில் 4 முக்கிய கோபுரம் இருக்குது, 4 முக்கிய திசைகளை குறிக்கிறவண்ணா இருக்குது. கோவிலில் 33,000 மேற்பட்ட சிற்பங்கள் இருக்குங்க. மீனாட்சி அம்மன் கோயில் தமிழர்களின் கட்டிடக்கலையின் திறமை எடுத்து காட்டுறது போல் இருக்குங்க. சராசரியாக ஒரு நாளைக்கு 15,000 பேர் வந்துட்டு போகிறாங்க. வெள்ளிக்கிழமையில 25,000 பேர் வராங்க. கோயிலுக்குள்ளே 1,000 தூண்களாக கட்டப்பட்ட மண்டபம் இருக்குங்க. என்ன ஆச்சரியம்னா 1,000 தூண்களுமே ஒரே பாறையில் செதுக்கப்பட்ட தூண்கள்ங்க. மீனாட்சி அம்மன் கோயிலில் இன்னொரு சிறப்பு இருக்குங்க. மித்த கோயில் எல்லாம் முதல் மரியாதை எப்போயுமே ஆண் தெய்வங்களுக்கு தாங்க கொடுப்பாங்க, ஆனால் மீனாட்சி அம்மன் கோயிலில் எப்போயுமே முதல் மரியாதை நம்ம மீனாட்சி அம்மன் தாங்க. மீனாட்சி அம்மன் கொடுத்த பிறகு தாங்க சிவபெருமானுக்கே கொடுப்பாங்க. சிவபெருமானின் மனைவியான பார்வை தேவின் மர அவதாரம் தான் மீனாட்சி. மீனாட்சி அம்மன் பிறக்கும் பொழுதே 3 மார்பகங்கள் இருந்ததாகவும் சிவபெருமான் மறு அவதாரம் தான் சுந்தரேசர். சுந்தரேசரை பார்த்தவுடன் மீனாட்சி அம்மனின் 3 மார்பகங்கள் மறைந்தது என்று கதைகள் சொல்லப்படுகிறது. மீனாட்சி அம்மனின் சிலை மரகத கல்லால் செதுக்கப்பட்டதுங்க. சிவபெருமான் அம்மன் இருவருக்கு ஆகிய கோயில்களில் விசேஷமான கோயிலில் முதலிடமாக மீனாட்சி அம்மன் கோயில் விளங்குதுங்க. சிவபெருமான் நடத்திய திருவிளையாடல்களை 64 திருவிளையாடல்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் தான் நடந்திருக்கு. மீனாட்சி அம்மன் கோயில் போனேன் மொதல் மொதல் தரிசிக்க வேண்டியது மீனாட்சி அம்மன் தாங்க. மீனாட்சி அம்மனை தரிசித்த பிறகு தாங்க சிவபெருமானை தரிசிக்கணும். இந்த வீடியோவில் தெரிகிற இடத்துல இருந்தாங்க எப்பயுமே சாமி வெளியே கிளம்புங்க. மீனாட்சி அம்மனுக்கு வருஷம் பூரா திருவிழா தாங்க. சித்திரை மாதம் நடக்க சித்திர திருவிழா வீடியோவும் நான் போட்டிருக்கேங்க, போய் பாருங்கங்க. மதுரை சித்திர திருவிழானா எத்தனை பேத்துக்கு பிடிக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா எல்லாத்துக்கும் நன்றிங்க. பாய்.